Hi friends, my name is Ganesh. I am part of IAS Mayananda. For proof of modification, I will show you the first video. So, in the video, LCM and HCF. Aptitude, basically, we will show you the additional subtraction. So, we will show you the first video. So, we will show you the first video. We will show you the first video. We will show you the LCM and LCM. So, we will show you the first video. 1018 இந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் ஸோ ஃபேக்டரைஸ்னால் இந்த நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்மால் நம்பர் அதை வந்து ஃபர்தராக டிவைட் ஆகக்கூடாது இதை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2×9 போடணும் ஏன் இந்த 9 வராது 9 ஏன் வராது 9 ஃபர்தராக நான் கேட்கு பண்ணுறேன் ஃபேக்டரைஸ் பண்ணால் 3×3 ஸோ அப்போ இந்த நம்பருக்கு 2×3×3 ஸோ இந்த 3 வரும் ஸோ இதில் எனக்கு HCF வந்து LCM வந்து டவுட் வரும் ஸோ HCFனா இந்த ரெண்டு நம்பர்லையும் காமனாக இருக்க நம்பர் ஸோ காமனாக இருக்க நம்பர் வந்து 2 இருக்கிறதுனால ஸோ 10 18 HCF பார்த்தீங்கன்னா 2 அடுத்து பார்த்தீங்கன்னா LCM என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பராலையுமே டிவைட் ஆகணும் ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9 நம்ம அடுத்த இடத்து போனால் 10, 20, 13 போயிட்டே இருக்கும் 18 பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸில் 18, 36 இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இதில் ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய காமனான நம்பர் கண்டிப்பாக ஸோ இதை மட்டும் பண்ணுன்னா எல்சிஎம் வந்து 90 ஸோ எல்சிஎம் வந்து 90 இதுக்கப்புறம் வர நம்பரும் டேட் ஆகும் உதாரணத்துக்கு 180 டிவைட் ஆகும் 270 டிவைட் ஆகும் நான் ஏன் 180 மட்டும் எடுக்கணும்னா அதான் எல்சிஎம் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த நம்பரால் அந்த ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகும் பட் லோயஸ்ட்டாக இருக்கணும் அதான் எல்சிஎம் ஸோ எச்சிஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் ஆகக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுக்கப்புறம் எந்த நம்பருமே டிவைட் ஆகாது எச்சிஎம் பார்த்தீங்கன்னா 1 ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் 2க்கு அப்புறம் எந்த நம்பருமே டிவைட் ஆகாது உதாரணத்துக்கு 3 எடுத்துங்க 3 எடுத்தோம்னா 18 டிவைட் ஆகும் 10 டிவைட் ஆகாது 4 எடுத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகாது அடுத்து 5 எடுத்தீங்கன்னா 18 வராது 10 வரும் ஸோ இந்த மாதிரி அதிகமான நம்பர் எந்த நம்பர் 2 தான் அதிகமான நம்பர் இதுக்கப்புறம் எந்த நம்பருமே நமக்கு டிவைட் ஆக வரல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 நம்பர் மட்டும்தான் நம்ம எல்சிஎம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுக்காங்கன்னா ஃபிராக்ஷன் நம்பர்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபிராக்ஷன் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர்ஸ் இப்போ எடுக்கும்போது இதோட எல்சிஎம் கேட்குறாங்க எச்சிஎஃப் கேட்குறாங்க ஸோ எல்சிஎம் எச்சிஎஃப் கேட்கும்போது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் by HCF of denominator. So, இந்த நம்பர் என்ன 2, 4, 3 இதோட எல்சிஎம் 2, 1 ஓகே இதோட எச்சிஎஃப் என்ன வரும் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகணும் எல்லா வண்டியுமே இந்த மாதிரி போட்டு போனோம்னா டைம் ஆகும் ஸோ அடுத்த லெவல் எடுத்து வரும்னா இந்த நம்பர் எது டிவைட் ஆகும் பாருங்க 1 எல்லாத்துக்குமே டிவைட் ஆகும் 2 ஆறாது ஏன்னா எல்லாமே 8 நம்பர் ஸோ அடுத்து 3 அதுவும் ஆறாது ஸோ அப்போ இந்த எல்சிஎஃப் 1 ஸோ அப்போ இந்த எல்சிஎம் வந்து இந்த ஃபிராக்ஷனோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 ஸோ இது HCF அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்
அப்படியே மாற்றி போட்டோம். ஸோ இங்கே எச்சிசிஎஃப்ன்றதுக்கு HCFக்கு HCF ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த வேல்யூ செய்யணும். ஸோ மேலே இருக்க HCF பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர் 2, 4, 6. ஸோ இப்போ இதோட HCF என்ன வரும், எல்லாத்துக்குமே காமனாக HCF 1ன்றது இருக்கும். ஸோ அடுத்தது 2, 2ல இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். அதுக்கு 3 வந்தால் இது ஒரு நம்பர் அதிகமாக போகுது. ஸோ 3 வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்சிஎம் 2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கும் 3, 5, 5. எல்சிஎம் 3, 1, 5, 5. ஸோ இதில் எல்சிஎம் 15. ஸோ இந்த ஃபேக்டோட எச்சிஎம் 2/15. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ரெண்டு மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு ஹோல் நம்பராக கொடுத்தாங்கன்னா அடுத்து ஃப்ராக்ஷன் நம்பராக கொடுத்தாங்க. ஸோ ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷன் நம்பர் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அடிஷன் யூஸ் பண்ணியிருப்போம், சப்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் சொல்கிறது, இந்த கிளாஸ்லேயும் சொல்கிறது என்னென்னா எல்லாமே பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் தான். ஸோ நம்ம ஒரி பண்ணிக்காமல் இந்த ஃபுல் வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக 20+ எடுக்க முடியும். டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பரில் நம்ம எப்படி HCF LCM கண்டுபிடிக்கிறது, சேம் தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். டிஃபிகல்ட்டி மீன்ஸ் நம்ம அந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக மாற்றணும். ஹோல் நம்பராக மாற்றிட்டு ஸோ இப்போ இந்த நம்பருக்கு HCF LCM என்ன பார்ப்போம். ஸோ HCF LCM பார்க்கும்போது எல்லா நம்பரையும் ஹோல் நம்பராக மாற்றிருக்கு. ஸோ ஃபோன் நம்பரை பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்பர் எதுவும் மண்டலி போடுறோமோ அதனால் எல்லாமே மண்டலி போடுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 தள்ளி இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20, 40, 60. ஃபஸ்ட் நம்பர் வரும்போது 20 வராது, 2 வரும். ஸோ இப்போ அதோடய HCF LCM கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வர ஆன்சரை கடைசியாக வரும்போது நம்ம எத்தனை பாயிண்ட் இப்போது 2 தள்ளி பண்ணி வரும்போது 100 மண்டலி பண்ணணும். ஸோ 100 மண்டலி பண்ணும்போது அந்த ஃபுல் வர வேண்டியஸை 100 டேட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு எல்சிஎம் வர வச்சுங்களேன் 2/1, 20, 30, 15, 5, 2, 3, 6 × 10 × 2. ஸோ 12 × 10 = 120. ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 வரும். நம்ம மல்டிப்ளை பண்ண 100 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1.2. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ 1.2. ஸோ இதே தான் இப்போ HCFலேயே ஃபாலோ பண்ணுவீங்க. HCFல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும், ஏன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து பேசிக்காக இவங்க 2 தான் இருக்குது, 2 தான் டிவைட் போவாங்க. ஸோ இதில் HCF பார்த்தீங்கன்னா 2/100. ஸோ 2/100 என்ன வரும், 0.20. ஸோ HCF தான். ஸோ எல்சிஎம் வந்து ஸோ மொத்தம் 3 மெத்தட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வேரியபிள்ஸில் கொடுப்பாங்க. வேரியபிள்ஸில் கொடுக்கும்போது நம்ம எப்படி போகிறது அப்படின்ற டவுட் கொடுத்துடலாம். வேரியபிள்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆர் HCF கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க கேட்டானா எப்படி போனான்னா, ஸோ ரெண்டுத்துலேயும் காமனான டேர்ம்ஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா x+1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புல்டாக a²-b²ன்றது பிஹைண்ட் இருக்குது, ஹைட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a+b a-b இதோட ஃபார்மெட்டில் பிரிச்சோம்னா x+1 x-1 இதில் x+1 இருக்குது, இதில் x+1 இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த x+1 இதில் x+1 ரெண்டுத்தையும் எடுக்கும்போது காமனா HCF, ஏன்னா HCFல ரெண்டுத்தையும் காமனாக இருக்கணும்.
divide ஆகும் சோ அதாவது HCFல இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எடுக்கும்போது a plus 1 சோ LCM எடுக்கும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதை போடணும்னா இது தான் போடணும் ஏன் எதை போடணும்னா LCMல சேம் டேர்ம் வச்சுன்னா ஹையஸ்ட் பவர் தான் ப்ரிஃபரன்ஸ் தரும் ஸோ இதில் இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இதெல்லாம் ஒரே டேர்ம் தான் இருக்குது எல்சிஎம் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க மல்டிப்ளை பண்ணி போட்டுட்ட அப்புறம் சேம் டேர்ம் வந்துச்சுன்னா அதோட எந்த பவர் அதிகமாக இருக்கோ அந்த பவர் வந்து ஃபஸ்ட் எடுத்துட்டு ஸோ கம்மியான பவர் எடுக்கணும்னா ஸோ ஆனால் இது வந்து இது கூட இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கும் இதோட எல்சியம் என்னவாகும் எல்சியம் பார்த்தீங்கன்னா 41 எல்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 இதோட மல்டிபிளிகேஷன் பார்த்தீங்கன்னா 80 × 40 × 2 வந்து 80 ஸோ இது வந்து இந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட் இவ்வளோ இருக்கும் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் 18 × 10 = 80 இது ஒரு மெயின் கான்செப்ட் எல்சிஎஃப் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கேட்குற எல்லா சம்லேயுமே கண்டிப்பாக ஒரு சம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று இருக்கும் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 5 எல்சிஎம்மா a³ × b⁴ a b⁵ a²b⁷ ஸோ இந்த ஆப்ஷனில் எல்சிஎம் எதுவும் கேட்டிருக்காங்க ஸோ எல்சிஎம் பார்த்தோன்னே இருக்கிறதுலேயே இயலை ஏதோ ஹையஸ்ட் பவர் பாருங்க தீ ஹையஸ்ட் பவர் ஸோ இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஏன் ஆப்ஷன் பினா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வேரியபிள்ஸ் வரும்போது ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ப்ளஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்குது இந்த 5 இருக்குது இந்த 7 இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பி பவர் 7 நம்ம பிக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது ஏன்னா ஏக் பார்த்தோன்னே 3 வந்துடும் ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் போயிடணும் ஸோ இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி எலிமினேஷன் சொல்லுவாங்க ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சோடனே நம்ம டேரெக்டாக அந்த ஆன்சர் போட்டுட்டு அடுத்த மூணு பார்க்கவே தேவை இந்த சாம்பிள் என்ன கேட்டுக்காமல் 5 HCF (x³ + 1 x⁴ − 1) ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a³ + b³ ஃபார்ம் ஆகும் ஸோ இதுக்கு a+b × a² + ab + b² ஸோ இந்த ஃபார்மெட்டில் இது இருக்குது ஸோ அப்போ என்ன வரும்னா x+1 × x² + x + 1 இந்த ஃபார்மெட்டில் இது இருக்குது ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்மெட்டில் இருக்கு எப்படின்னா a+b a - b இந்த ஃபார்மெட்டில் வரும் ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா x²·√2 − 1² போகும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா a²− b² ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ a+b னா x²+1 × x²−1 அப்படின் மாதிரி போகும் ஸோ இதில் அகைன் பார்த்தீங்கன்னா இதுவும் a²− b² ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ இதை அகைன் கூட்டும்போது x²+1 அப்படியே வச்சுருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா x²−1 x²(x-1) x+1 கொடுப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டேர்ம் காமன் இருக்குது x+1 காமன் இருக்கும் ஸோ இது HCF x+1 ஸோ எல்லா சம்பளமே நம்ம பேசிக்காக ரெடியூஸ் பண்ணுறோம் HCF வரிசையில் ஒன்று இந்த மாதிரி பேசிக்காக நம்ம படித்த ஸ்கூல் டேஸில் படித்த ஃபார்முலாஸ் ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் தவிர மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ணல ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து 11 ஒன்று வந்து 7700 ஸோ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 275 இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஸோ இந்த நம்பருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான்
HCF into LCM equal to first number into second number. So this can use for one. So direct answer question is there. Just you apply for another one. You direct answer one. At the first number of the 275 number of the x which. So the number which one x equal to 7700 by 11 by 275. So if the cancel one, 1 2 5. This one 25 are cancel one. 1 75 is 3 times power balance 2 8 times. So at the patina number direct at the 308. So answer 308. Sum of two numbers is 55 and HCF and LCM of these numbers are 5 120. Sum of the reciprocal is equal to in sum of the number is easy. Edi Madina, pushing back to the customer, the upper number of easy. And the number of the A and B which go sum Madina A plus B at Pana 55. So under Madina HCF and LCM. HCF and LCM is the product that I have told you and the number is equal to the product that I have told you. So, HCF into LCM 5 into 120. So, this is the number of products that I have told you. So, 600. Okay, so if you ask the question, sum of the reciprocal. இதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டேரக்டாக சம் போடலாம். கிளாஸ் பண்ணி போனோம்னா ஏ ப்ளஸ் பி பை ஏபி. ஸோ நமக்கு ஏபி தெரியும், ஏ ப்ளஸ் பியும் தெரியும், ஏபியும் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 55 600. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 by 120. இந்த சொல்லு பார்த்தீங்கன்னா HCF LCM பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான சம்பந்தம் தான். பட் இந்த அந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் தவிர நான் பற்றி ரொம்ப ஈஸி தான். 6 பெல்ஸ் ரிங்கிங் டுகெதர், ஸ்டார்ட் பண்ணும்போது ரிங்காக ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் ரிங் அண்ட் இன்டர்வல்ஸ் 2 4 6 8 10 12 செகண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்த யாரும் கேட்குறாங்கன்னா 30 மினிட்ஸில் இந்த பெல் மொத்தமாக எத்தனை தடவை ரிங் டுகெதர்னு கேட்குறாங்க, ஒன்றா அடிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்சிஎம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். ஏன் எல்சிஎம் எடுக்கணும்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ ஒரு பெல் வந்து 2 செகண்ட்ஸில் அடிக்கலாம், அதே பெல் அடுத்த பெல் வந்து 4 அடிக்கும், இந்த பெல் 2 அடிக்கும், இந்த பெல் 4 அடிக்கும். ஃபஸ்ட் பெல் 2 செகண்ட்ஸில் மட்டும்தான் அடிக்கும், செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் அடிக்கும், அப்போ ஃபஸ்ட் பெல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பெல்லும் சேர்ந்து ஒன் டைம் தான் அடிக்கும். அது வந்து எப்போ அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா 30 மினிட்ஸில் எத்தனை தடவை அடிக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்க்கும்போது எல்சிஎம் தான் நம்ம இருக்கும். 2 4 6 8 10 12. ஸோ இந்த சம்மர் பார்க்கலாம். ஸோ அடுத்து எல்சிஎம் எடுக்கும்போது 1 2 3 4 5 6. ஸோ அடுத்து அகேன் 2 எடுக்கும்போது 1 3 2 5 3. ஸோ அடுத்து 3 எடுக்கும்போது 4 × 3 12 × 10 120. ஸோ இந்த 120ன்றது 120 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 2 மினிட்ஸ், 120 செகண்ட்ஸ்ன்றது 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் ரிங் பண்ணணும்னா அப்போ 30 மினிட்ஸ்க்கு எத்தனை டைம் ரிங் பண்ணணும்? 30 மினிட்ஸ் டிவைடட் பை 2னா 50 டைம்ஸ் ரிங் பண்ணணும். இந்த பெல் மொத்தம் 30 மினிட்ஸில் 15 டைம்ஸ் ரிங் பண்ணுவோம். பட் நம்ம வந்து அதை ஆகும் கிடையாது, ஸ்டார்டிங் வந்து டேபிள் ரிங் டிவைடர் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 15 + 1 16 தான் நம்ம ஆப்ஷன். ஸோ இதில் 15 கொடுத்துருப்பாங்க, 16 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் கரெக்டாக படிங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் டேபிள் ரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அந்த மாதிரி
question la plus 1 add pannu suppose the statement varala they will ring together starting la illa appdina sonnaama nama direct ah lcm eduthu 15 podalam hcf lcm la nam paaga pora last sum idu idhu samana oru sum ku thamaiya difference la last sum paathina verum seconds mattum koduthu aduthu eppa varu ketanga indha sum paathina ungalukku time koduthirukanga so time koduthu aduthu eppa adhe maari varum ketanga ஸோ இந்த சமயம் என்ன புரிஞ்சு கேட்டீங்கன்னா டிராஃபிக் லைட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம போகும்போது பார்த்துருப்போம் மூணு சிக்னல் இருந்துச்சுன்னா ஒரு சிக்னல் ஒரு டைம் போகும், இன்னொரு சிக்னல் ஒரு டைம் போகும், இன்னொரு சிக்னல் ஒரு டைம் போகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து 10 செகண்ட் தான், அடுத்து 15 செகண்ட், அடுத்து வந்து 25 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுமே அட் எ டைம் ஒரே வாட்டி சிக்னல் க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி ஆகும்போது அடுத்து எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ஆகும், 45 செகண்ட்ஸ் ஆகும், 60 செகண்ட்ஸ் ஆகும் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தோன்னா 8:20 AM இந்த 8:20 AM-ல இந்த லைட் எல்லாமே சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்து எப்போ சைமல்டேனியஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி சம்சமும் போன சம்பவம் சேம் சம் தான். இப்போ என்ன பண்ணணும்னா மூணு தூக்கி எல்சியம் பண்ணணும். ஸோ 30, 45, 60 எல்சியம் எடுத்தீங்கன்னா 5, 6, 9, 12 ஸோ அப்போ 3 போட்டிங்கன்னா 2, 3, 4 2 போட்டிங்கன்னா 1, 3, 2 ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 5 × 3 × 2 × ஸோ இது பார்த்தீங்கன்னா 10, 6, 30 × 6 = 180 ஸோ 180 செகண்ட் 180 செகண்ட்ஸில் எல்லாமே அடுத்து பிங்க் ஆகும். ஸோ 180 செகண்ட் தான் அதை மினிஸ்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 180/60 = 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் அடுத்து பிங்க் ஆகும். ஸோ இந்த 8:20 அடுத்து எப்போ நடக்குமா 8:23 நடக்கும். ஸோ இந்த அபோவ் சம்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு எதனால் கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸோ அடுத்து ஐஎஸ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பற்றி வேறு என்ன கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.